அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நானூறு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின் கதறல் கேட்டு. நீர் இதை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். இந்த சிறப்பான திருப்பணியை தன்னுடைய கரங்களினாலே ஏற்றுக்கொண்ட அருள் திரு டி எஸ் சவுந்தரபாண்டியன் அண்ணனுடைய குடும்பத்திற்காக, ராயப்பேட்டா திருச்சபையின் இறை மக்களுக்காக, தாமரைப்பாக்கம் திருச்சபையின் இறை மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு கூட்டு முயற்சியிலே இந்த அழகான இல்லத்தை இவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள். மற்ற பணிகளும் கூடிய விரைவிலே முடித்து குருவானவர் இங்கு தங்கி ஏழை எளிய மக்கள் வருகின்ற நேரத்திலே இந்த கதவு திறக்கப்பட நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இல்லத்திலே ஆண்டவரே குடியிருக்க போகின்ற குருவானவருடைய குடும்பம் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் இவை பண்புகளாக கொண்டு இந்த வீட்டை அலங்கரிக்க நீர் கிருபைத்தார். இந்த இல்லத்திற்குள் உள்ளே செல்கிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, இந்த இல்லத்திலிருந்து வெளியே வருகிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீரே இந்த இல்லத்தின் தலைவராயிரும். இந்த மக்கள் ஆண்டவரே இங்கு தங்கி சமாதானத்தோடு இங்கு திருப்பணியாற்ற, மக்கள் மேம்பாட்டு பணியை செய்ய, மக்களை ஆவிக்குரிய வாழ்விலே எழுப்பி கட்ட அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நிமித்தம் செபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த இல்லத்தை நான் திறந்து வைக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு, ஆமென். Thank you.
எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர் அறிந்த ஆண்டவரே, இப்போதும் எங்களுடைய தாமரை பாக்கம் இறை மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் மிஷினரிகள் வழியாக நாங்கள் பெற்ற பேரின்பம், மகிழ்ச்சி, ஆழ்ந்த இறை நம்பிக்கை, துணிச்சல், தைரியம் இவைகளுக்காக நாங்கள் கோடானக்கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய கவுடி வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் வழியாக மிக குறுகிய 27 வயதிலே அவர்கள் இந்த பகுதியில் சுற்றித் திரிந்த கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபைகள் இன்று பல நிலைகளில் உயர்ந்து தாமரை பாக்கம் என்ற குருசேகரமாக உயர்வினை கொடுத்து இறை மக்களுடைய வாழ்க்கையில் ஆழ்ந்த பற்றும் ஒரு ஆயர் இவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குருசேகரமாக நீர் மாற்றி கொடுத்தீர். அதனை தொடர்ந்து இறை மக்களும், ராயப்பேட்டை இறை மக்களும், ஆயர் தேவபிரசாத் ஐயாவர்களும், அன்பான எங்களுடைய டிஎஸ் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய பேருதவியும் உரிமை உமக்கு ஏறெடுக்கின்றோம். இறை மகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. குடும்ப ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் அவருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் ஆயர் குடும்பத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவினுடைய துணையருள் ஆசீர்வாதம் இந்த மக்களோடும், இங்கு வந்து போகின்ற இறை மக்களோடும், இதற்கு உதவி செய்த அண்ணன் குடும்பத்தினரோடும், ராயப்பேட்டை தேவாலயத்தோடும் கடவுளுடைய துணையருள் ஆசீர்வாதம் தொடர்ந்து தங்கியிருப்பதாக. நற்செய்தியை சொல்லுவது அது எங்கள் மீது விழுந்த கடமை. அதற்கு ஒரு மேடையை அமைத்து பல பணிகளுக்கு அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டி முடித்து ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் அதை ஆசீர்வதிக்க நீர் சென்று கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆயர்கள் சிரமத்தோடு கஷ்டப்பட்டு பணிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆயர் தலைவர்களோடு இறை மக்களும் இணைந்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி இந்த பெயர் பலகையை நாங்கள் உங்களுடைய திருக்கரத்திலே கொண்டு வருகிறோம். உமக்கு பிரியமாயிருக்க அருள்தார். நாங்கள் தவறு செய்தால் எங்களை மன்னியும். இதற்காக உதவி செய்தவர்கள், இதற்காக ஜெபித்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய திருநாம மகிமைக்கென்றும் மக்களின் பயன்பாட்டிற்கென்றும் அந்த மேடையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பலகையை உங்களுடைய திருநரத்தில் உபயோகிக்கிறோம். இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடமை தேவசந்தையிலே நீங்களே தர. தாமரை பக்கம் குருசேகரிப்பில் ஒரு ஆயிரம் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தேவ கிருபை, மனித தயவு. முதல்ல சொல்லப்போனா எங்களுடைய திருச்சபை கொண்ட ஆயர் தேவன் போன்ற தயவு ஐயா அவர்களுக்கு பணி செய்திருக்கிறார். அவர் ஐயா கேட்டால் உதவி செய்யணும் கேட்டார். அடுத்து அன்பான நம்முடைய தேவ பிரசாத் ஐயா, அவருக்கு எனக்கு பெரிய உடன்பாடுகள். எப்பவுமே கொஞ்சம் போகுமா, நான் சொல்வது 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரே நாளில் தேவையில 5 சர்ச்சை டெடிகேட் பண்ணுவோம். அந்த பகுதிக்கு எப்படி பிஸ்னஸ் மேனாக போயிருந்தேன். அப்போ யானே அந்த ஐயர் கேட்டேன், உண்மையாகவே நல்ல ஒரு ஆயர் என்று முடிவெடுத்தவரோடு நல்ல நெருங்கிய உணர்வு என்றவர் சொன்னேன். அவர் கேட்டுக்கொண்டதின் பேரிலும் இந்த பேசே கெட்டுவதற்கு நான் சில கொஞ்சம் காணிக்கை முன்பாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு திருச்சபை கெட்டு வந்தால் வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு கொடுக்க மாட்டேன், இடம் வாங்க கொடுக்க மாட்டேன்,
எனக்கு ஒரு கோட்பாடு, எனக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கிறேன். அந்த பூமியிலிருந்து வெளியே வந்ததில்லை. யார் சொன்னாங்க என்பது? ஐயா சொன்னாங்க என்பது சற்று வித்தியாசமான காணப்படுது. நல்ல ஒரு சொன்னாங்க, வழியில போனவன் ராத்திரி தக்கிறது லாட்டி, வேலை செய்வது தக்கிறது ஹாஸ்டல், வீடு வாடகைங்கிறது போட்டஸ், வேலை செய்வது தக்கிறது போட்டஸ், வாடகைங்கிறது லீஸில் வீட்டு வாடகை. ஆனா ஆயிரம் இல்லாம பேர்ஸ்டே மற்றும் இது அன்படி சாத்தையிடம் என்று சொல்லப்பட்ட உறைவிடம், அதிகபட்சமான உழைவிடம் சொல்றேன். உறைவிடம்னா இந்த ஆயர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உள்ள போன வரணும் சொல்லப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை சாத்து வேதனைக்காக யார் எப்பெல்லாம் ஜெபிக்க வராதோ, எனக்கு தெரிஞ்சிப்பதில் இருந்த பார்த்துல தேசிய ஞானம் எல்லாம் எப்போதையும் தொடர்ந்துருக்கும், எல்லாத்துக்கும் தொடர்ந்துருக்கும். விசேஷ அப்படின்னா எப்பெல்லாம் ஆயர் வீட்டை தேடி போனார்களோ அப்பெல்லாம் திறக்கலாம், ராத்திரி பன்னெண்டா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சில இப்போ மூணு ஆயிரத்துல அஞ்சு பேர் டைமுக்கு மேல போன் அட்டன் பண்ண மாட்டாங்க, சர்ச் வச்சா நீங்க தொடர்பு இருந்தவர் தொடர்பு இலக்கு வெளியேறிவிட்டார், நீ தொடர்பு இருந்தவர் தொடர்பு கொள்ளும் இலையில் இல்லை. நிறைய பேர் ஏன் டைம் தெரியாம பத்து மணி மேல போன் முடியாது தேவையில்லாங்க, அப்பா இவர் ஐயரா இருக்கிறப்போ யாரு தேடி எப்ப போனாலும் எப்ப வந்துட்டு ஐயர் இல்ல ஐயரே ஐயர் இல்ல ஐயரே இல்ல ஒரு முடி சோர்ந்து போடுவாரு அந்த அப்பா சொல்வாரு. அதனுடைய தன்மை தான் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார், ஒரு முடி சாப்பிட்டு போடுவார். அப்போ ராஜா வந்து அவருடைய துணைவியா இருக்கு, ராஜாவுடைய துணைவியா இருக்கு, ஐயா கொடுத்த போதனை உள்ளப்போ யார் இருந்தாலும் என்ன பண்ணணும், எப்பவுமே சாப்பாடு உணவுல இருக்கணும்னா ஒருவேளை நல்ல கருத்து இந்த துறைவிடத்தை ஹோட்டல்ஸ்ல லாட் இல்ல வாடகைக்கான வீடு இல்ல, இது அனைத்து மக்களுக்கும் உறைவிடம். இதை அன்பு தம்பி அவரை தொடர்ந்து வர ஆயிரம் லட்சங்கள் பாதுகாப்பார்கள் என்ற ஆண்டோடு சென்னை பேராயத்தினுடைய துணைத் தலைவர் ஆயர் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய சென்னை பேராயத்தின் செயலாளர் ஆயர் அவர்களே, சென்னை பேராயத்தினுடைய கௌரவ பொருளாளர் அதிகாரிக்குரிய அண்ணன் அவர்களே, அவருக்கு நீங்க சொன்ன எனக்கு புரிஞ்சதுதான் நான் செய்வேன், அது இனிமேல நீங்க மாற்ற வேலூர் வந்தா நீங்க சொன்னா கை கட்டிப்பாங்க. இங்கே மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும், உங்களுக்கு புரிஞ்சதை செய்யறதுனாக்க சொன்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கணும். எனக்கு தெரியும் அவங்களை வந்து 16 வருஷமா அவங்களுடைய தன்னல பத்திர பணி, ராத்திரி 12:30 வீட்டுக்கு போறது, வீடுகளை போக ஏமாந்துருது, இதெல்லாம் எனக்கு தெரியுது.
இந்த பணி ரொம்ப சிறக்கக்கூடியது. உறைவிடம் நிறைய சொன்னீங்க, ரொம்ப நல்ல கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கூறிட்டு காட்டியிருக்கிறீர்கள். தேவபிரசாத் ஐயர் பாராட்டுங்கள். இந்த எக்ஸ்பென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு கொஞ்சம் நிலப்படுத்திருக்கீங்க, ஆட்கள் தனியாக பண்ணியிருக்கீங்க, நல்ல வீடு. ஒவ்வொரு குருவானவரும் மக்களோடு தங்கி இருக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் இல்லைன்னா இருக்கலாம் தைரியமா. ஒரு புது விஷயம் வந்து அதை சொல்றாங்க, நல்லா இருக்கிறேன். குருக்கள் அவரவர்கள் மந்தையோடு இருக்க வேண்டும், அதுதான் இந்த இடம். அதுல எனக்கு பெருமை பாஸ்மேஜின் சொன்னதோ, இப்ப கோயில் கட்டுறதுக்கு நான் ரொம்ப இஷ்டம் காட்டுறது இல்லை. கோயில் கட்டுறதுக்கு யாருதான் காசு கொடுக்குறாங்க? உங்ககிட்ட எல்லாரும் ஏமாத்தி வாங்கி கட்டிடுறோம். ஆனா வீடு கட்டினாக்கா ஐந்து தங்கணும் இல்ல, அதனால அது எஸ்கேப். ஆனால் வீடு கட்டுறதுதான் ரொம்ப முக்கியமான பணி. கேத்தலிக்ஸ் காப்போடு கட்டுவான், நம்ம கோயில் கட்டிட்டு புத்தக கிடைச்சு. ஆனா கோயில் கட்டுவதை நிறுத்தி குருவானவர்கள் முதல்ல தங்கி கோயில் கட்டணும். ஏழை மக்களுடைய காசு பெரியது, அவங்க கடின உழைப்பு, தினமும் கூலிக்கு சென்று வேலை செய்து மக்கள் தங்களுடைய காணிக்கையை கொடுக்கிறார்கள். ஆகவே தமிழைப்பாக்கம் ராயபேட்டா சர்ச் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற அருமையானவருடைய நண்பர் சகோதரர் ஆயவர்கள் தம்பிமார்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த சமயத்தை சேர்ந்த பொருளர் மற்றும் குருசேகரிப்பு அங்கத்தினர்கள், தலைவர்கள், வாலிபர்கள், தொடராய் வந்திருக்கின்ற தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே பாராட்டுகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அது பெத்தானியா குடும்பம். பெத்தானியா குடும்பத்துல மூணு பேர், ஒன்னு லாசர் வச்சுக்கலாம், ரெண்டு மரியாள், மூன்று மார்த்தா. இந்த மூன்று பேரும் இந்த வீட்டில் தங்கி இருக்கணும். எங்க மேலதை உறைவிடத்தில் தங்கி இருக்க வேண்டும். யார் அவங்க, என்ன பண்பை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்? நம்பர் ஒன், அவங்க சொன்ன மாதிரி மார்த்தாக்கே வர மார்த்தா வருகிறவர்களை எல்லாம் உபசரித்தார்கள். அந்த அம்மா இயேசுவானவருக்கு சோறு போட்டாங்க, வந்தவங்க எல்லாம் அன்னமிட்ட கை சோறு போட்டவங்க. சோ ஒரு கிறிஸ்துவ குருவானவருடைய இல்லத்திற்கு முதல் பண்பு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்தவ உபசரிப்பு. மார்த்தாளை போல இந்த குடும்பம் வருகிறவர்களுக்கு உபசரிக்க வேண்டும். உபசரிப்புனா வயிறு நிறைய சோறு போடுறதில்லை, வீட்டை திறப்பது கூட உபசரிப்பு. வீட்டில் உள்ளே வருகிறவர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி வரவேற்பதும் உபசரிப்பு. ஒரு நாற்காலியை போட்டு அமர வைத்து அவர்களை வாழ்த்துவது கூட உபசரிப்பு. ஆகவே முதல் பண்பு தம்பி தங்கச்சி கிறிஸ்தவ உபசரிப்பு, கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த குடும்பத்திற்கு. நம்பர் டூ யாருமா, மார்த்தா கட்டுது யாரு, மரியாள். எங்க அம்மா பேரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரியாள். கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் சொல்வதற்கு அவள் கீழ்ப்படிந்தாள். கிறிஸ்டியன் டிவோஷன், கிறிஸ்தவ பக்தி, பக்தி வெறி இந்த குடும்பத்திற்கு தேவை. தினமும் ஜெபிக்கின்ற குடும்பமாக அது மாற வேண்டும். கிறிஸ்தவ உபசரிப்பு ரெண்டு, கிறிஸ்தவ உபசரிப்பு மாத்தா, மரியாள் கிறிஸ்தவ பக்தி. ஜெபம் பண்ணது கேட்டால சொல்றத கேட்டால, அது போல இந்த குடும்பம் கிறிஸ்தவ பக்தியில நிலைத்திருக்கணும். மூன்றாவது யாரு, அவர் யாரு, நண்பன். தேங்க்யூ சார், எக்ஸலன்ட், நல்லா சொல்றீங்களே.
அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் நண்பனே, என்னுடைய தோழனே. இந்த வீட்டுக்கு மூன்றாவது பண்பு லாசரை போல கிறிஸ்தவ தோழமை, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப். புரியுதா? எல்லாரோடு தோழமை இந்த வீடு ஏற்படுத்த வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டும். நான் தான் சேர்மன், அணிக்கே வீழ்ச்சி. நம்ம புகழ் ஏரியா என்ன ஏரி, அதுதான் வந்திருக்கும், அது இருக்கவே கூடாது. ஒரு ஆயர் குடும்பத்திற்கு இந்த மூன்று பண்புகள் அவசியம். கிறிஸ்தவ உபசரிப்பு, கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்தவ பக்தி, கிறிஸ்டியன் டிவோஷன், கிறிஸ்தவ தோழமை, கிறிஸ்தவ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப். கண்களை போடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. சொல்லுங்க எல்லாருமே, உங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய் ஆவியின் துணையும் வழிநடத்தும் பாதுகாப்பு இந்த ஆலயத்தின் விரிவாக்க பணி இந்த ஆண்டவரோடு மேல்தளத்தில் இருக்கின்ற ஆயரகம் உறைவிடம், கிறிஸ்தவ உபசரிப்பு, கிறிஸ்தவ பக்தி, கிறிஸ்தவ தோழமை நிறைந்திருக்கின்ற இல்லமாய் தொடர்ந்து தங்கிருந்து வழிநடத்தி உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மிகுதி